ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் டிஜே அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொஃபஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் வந்து லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் டியூட்டோரியல் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லூப்ஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்கும், ஒன்று வந்து ஆட்டோ லூப், இன்னொன்று வந்து மேனுவல் லூப். நான் யூஸ் பண்ணுற பிளேயர் பார்த்தீங்கன்னா பைனியர். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா பிளேயருக்குமே எல்லா கண்ட்ரோலுமே இந்த செட்டப் காமனாக தான் இருக்கும். லூப்க்கு ரெண்டு வந்து ஓகே ஓட்டு போட்டாச்சு. ஸோ நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் ஹேப்பன். ஓகே, லூப்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து மேனுவல், இன்னொன்று வந்து ஆட்டோ. ஸோ மேனுவல் லூப்ன்றது நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கலாம். ஆட்டோ லூப்ன்றது நீங்கள் லாங் ப்ரெஸ், இந்த ஃபஸ்ட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோர் பீட், அதாவது ஒன் பார் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு லூப் வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும் மிக்சிங் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு லூப்புமே வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் குரூப் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும் நினச்சின்னா விஎம் டிஜேக்கு ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸஸ் டீச் பண்ணுறோம், வெட்டிங் டிஜேஸ் தனியாகவே கோர்ஸஸ் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், க்ளிக் பண்ணி டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் நான் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஎம் டிஜே அகாடமி, சென்னை பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொஃபஷன் அகாடமி. இங்கே வந்து எல்லா ஜெனரல் ஆஃப் மிக்சிங் டெக்னிக்ஸ் டீச் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ண போதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் ஆட்டோ லூப் வந்து ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். ஆட்டோ லூப் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணுறீங்கன்னா ஆட்டோ லூப் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒன் பார் லூப் ஆகிறதுனால நீங்கள் வந்து அந்த பிளெண்டிங் வந்து ஈஸியாக பண்ணலாம். மேனுவல் லூப் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து பர்டிகுலர் செஷனை மட்டும் நீங்கள் லூப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மேனுவல் லூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி லூப்ஸ் வேணும்ன்றது நீங்கள் முன்னே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லூப்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆட்டோ லூப் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றத. ஆட்டோ லூப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஒரு பார் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து லூப் ஆகிடும். இந்த ரெட் டாட் பார்க்குறீங்களா, இந்த ரெட் டாட்லேருந்து இன்னொரு ரெட் டாட் தான் ஒரு பார். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், இது வந்து ஒரு பாராக இருக்கும். இந்த ஒரு பீட் மட்டும் லூப் ஆகிடும். இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோ லூப் வந்து நான் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த ஒரு பார் லூப் ஆகும். ஸோ ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாங்காக ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரூபாய் லூப் ஆகிடுச்சு. இது வந்து இந்த ரிலீஸ் நோப், நான் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் அந்த லூப் தேவைன்னா அகைன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் அதே லூப் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த லூப் மறுபடியும் தேவைன்னா நீங்கள் வந்து ரீலூப் பண்ணிக்கலாம். இந்த ரீலூப் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரீலூப் எக்ஸிட். இதுக்குள்ள நான் இப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இப்போ லூப் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேனுவல் லூப் பார்ப்போம். ஸோ மேனுவல் லூப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஒன் பார் இல்லாமல் ஒரு த்ரீ பீட்ஸ் இல்லை டூ பீட்ஸ் மட்டும் தேவையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லூப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் பண்ணாலே போதும், இன் அதாவது லூப் இன், அடுத்த டேப்பில் லூப் அவுட் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது மேனுவல் லூப். மேனுவல் லூப்னு எங்கன்னா இங்கே பண்ணிக்கலாம், ஒரு பீட் ஒன்று பண்ணிக்கலாம், ரெண்டு பீட் பண்ணிக்கலாம். ஆனால் கிரிட்டில் இருக்காது, அதாவது கேட்கும்போது வந்து ரெண்டுமே மிக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃப் கிரிட்டாக இருக்கும். ஆட்டோ லூப் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பார் கரெக்டாக லூப் ஆகிறதுனால ஆட்டோ லூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிக்சிங் பண்ணும்போது ஆட்டோ லூப் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் ஈஸியாக பண்ணலாம். மேனுவல் லூப் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும். அட்ஜஸ்ட் பண்ணுறது இதை பண்ணிக்கலாம். ஃபார் அட்ஜஸ்ட் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு பார், நான் ஒரு பார் லூப் பண்ணல, தப்பாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பார் லூப் பண்ணணுன்னா எண்ட் லூப் நான் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ வந்து இந்த பிளிங்க் இருந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எண்ட் லூப்பில் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். நான் இந்த ஜாக்வியில் வச்சு அந்த எண்ட் லூப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ஆல்ரெடி செட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆன் ஃப்ளை அதாவது ஸோ லைவ் ஷோவில் போயிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஆட்டோ லூப் போட்டு போயிடலாம். ஆட்டோ லூப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ண ஆட்டோ லூப் வந்துடும். இது எக்ஸிட் பண்ணுறேன், அகெயின் இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ண லூப் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் கிரிட்ல வேணும்னா கிரிட்ல பண்ணிக்கலாம். நான் வந்து கான்டைஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். கான்டைஸ் நான் ஆன் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த கிரிட்ல வந்து லாக் ஆகிடும். இப்போ கான்டைஸ் ஆன் பண்ணி நான் லூப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லூப் பண்ணலாம். லூப் பண்ணி ட்ராக் ப்ளே பண்ணும்போது பெட்டராக இருக்கும், மிக்சிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வே ஆஃப் மிக்சிங்காக இருக்கும். மேனுவல் லூப்பும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோ லூப்பும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், அந்த சாங் எது உங்களுக்கு வந்து ப்ரிஃபபராக இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். விஎம்டிஜி கிட்ட சென்னை பெஸ்ட் டிஜி அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இங்கே வந்து நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டிஜேயிங், ப்ரொஃபஷனல் மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும் நினச்சிங்கன்னா விஎம்டிஜி ரெக்கமெண்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் டிஜேக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே இங்கே டீச் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர். டிஜே ராகுல், பாய்.